தேவி நாராயணியம் தசகம் ஐந்து சீத்யும்ன கதா. மன்மந்திரம் என்றால் கால அளவு, கல்பம் அதாவது பிரம்மா சிருஷ்டிக்கும் காலம். பிரம்மாவின் சிருஷ்டி காலத்தில் அதாவது பிரம்மாவின் பகல் காலத்தில் 14 மன்மந்திரங்கள். அதில் 7வது மனு வைவஸ்வத மனு. இவர் தனக்கு சத்புத்திரன் வேண்டும் என தபஸ் செய்தார். குலகுருவான வசிஷ்டரின் ஆலோசனைப்படி யஜ்ஞம் செய்தார். மனு புத்திரன் வேண்டும் என நினைத்தார். ஆனால் அவர் மனைவியோ புத்திரி வேண்டும் என நினைத்தார். புத்திரி பிறந்தால் அந்த பெண்ணின் பெயர் இலா. மனுவும் தனக்கு மகன்தான் வேண்டும் என வசிஷ்டரிடம் சொல்ல அவரும் சிவனை தியானித்து தன் தபோசக்தியால் அந்த பெண்ணை ஆணாக மாற்றினார். ஆணின் பெயர் சுத்யும்னன். இலா சுத்யும்னனாக மாறினாள். ஒரு நாள் இவன் ஆண் குதிரையில் தன் சகாக்களுடன் வேட்டைக்கு சென்றான். அங்கு இலாவிருத்தம் என்னும் ஒரு உத்யாவனத்தை கண்டு அங்கு மரங்கள் பூத்திருப்பதையும் குயில்கள் பாடுவதையும் கண்டு மகிழ்ந்து அதனுள் தன் குதிரை சகாக்களுடன் உள்ளே நுழைந்தான். உடனே சுத்யும்னன் உள்பட அனைவரும் பெண்களாக மாறிவிட்டனர். சுத்யும்னன் இலா என்ற பெயருடன் வசித்து வந்தான். நாணத்தால் அரண்மனைக்கு போகவில்லை. ஒரு நாள் சந்திரரின் புதல்வன் புதன் இலாவை பார்த்து இருவரும் மோகித்து இலா கர்ப்பவதி ஆகி புரூரவன் என்னும் குழந்தையை பெற்றெடுத்தாள். தன் நிலை எண்ணி வருந்தி மீண்டும் ஆணாக நினைத்தாள். தன் குலகுருவான வசிஷ்டரை நினைத்தாள். அவரும் ஞான திருஷ்டியால் இதை அறிந்து மகாதேவரை நோக்கி தவம் செய்தார். இலாவிருத்தம் என்னும் அந்த உத்யாவனத்திற்கு ஒரு நாள் சனாகதி முனிவர்கள் வந்தனர். அவர்களின் காந்தி எங்கும் பரவியது. அன்னையும் ஈசனும் உல்லாசமாக இருந்த நேரம். ஆதலால் அவர்கள் மீண்டும் தபோவனம் நோக்கி திரும்பச் சென்றனர். அன்னை சனகாதிகளின் ஒளி கண்டு ஈசனிடமிருந்து விலகி நாணம் கொண்டாள். காரணம் அறிந்த பின் இருவரும் அந்த உத்யாவனத்தில் பிரவேசிப்பவர்கள் பெண்ணாக ஆகட்டும் என சபித்தனர். வசிஷ்டரின் தவத்தால் மகாதேவன் அவர் முன்னால் தோன்றினார். வசிஷ்டரும் பெண்ணுருவம் கொண்ட சுத்யும்னன் ஆணாக வேண்டினார். ஆனால் மகாதேவனோ சாபத்தை மாற்ற முடியாது, என்ன செய்வது என யோசித்தார். சாபத்தை மாற்றினால் பார்வதிக்கு கோபம் வரும். வரம் தராவிட்டால் வசிஷ்டர் வருந்துவார். பார்வதியும் வசிஷ்டரும் வருத்தப்படாமல் ஒரு வரத்தை தர வேண்டும் என மகாதேவன் நினைத்தார். அதனால் ஒரு மாதம் பெண்ணாகவும் ஒரு மாதம் ஆணாகவும் இருக்க வரம் அருளினார். ஆண் உருவத்தோடு நகரம் சென்ற சுத்யும்னன் வியாசரிடமிருந்து தான் பெண்ணாக மாறின காரணம் அறிந்து கொள்கிறான். பெண்ணாக மாறின போது அந்த புறவாசமும் ஆணாக மாறியதும் அரசாட்சி நிமித்தம் கொழு மண்டபத்திலும் இருந்து காலம் தள்ளி வந்தான். விபரம் அறிந்த மக்கள் அவன் ஆட்சியை விரும்பாமல் அலட்சியம் செய்து வந்தனர். இதை அறிந்து கொண்ட சுத்யும்னன் தன் மகனான புரூரவனுக்கு யௌவனம் வந்ததும் ராஜ்யத்தை அவனிடம் ஒப்படைத்தான். ஆரண்யம் சென்ற நாரத மகரிஷியிடம் நவாட்சர மந்திர உபதேசம் பெற்று பல வருடங்கள் ஜபம் செய்து வந்தான். பக்திக்கு மெச்சிய அன்னை சிம்மவாகினியாக காட்சி தந்தாள். அன்னையை பல சோத்திரங்கள் சொல்லி நமஸ்கரித்தான். தேவி திவ்யமாயும் வேத பிரச்சித்தமாகவும் லோகக்ஷேம மகரமாயும் இருக்கும் உன் ஸ்வரூபம் என்னால் பார்க்கப்பட்டது. தேவர்கள் வணங்கக்கூடியதும் மோட்சத்தை தரக்கூடியதுமான உன் பாத கமலத்தை நமஸ்கரிக்கிறேன். பூமியில் உன் ஸ்வரூபத்தை யார் அறிவார்? நான் என்ன பாக்கியம் செய்தேன்? தீனனாகிய என்னிடத்தில் உன் தயையை பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. சம்பு, நாராயணன், பிரம்மன், இந்திரன், சூரியன், சந்திரன் போன்றவர்களே உன் மகிமை அறிய மாட்டார்கள். அப்படி இருக்க குணஹீனனான மானிடன் எப்படி அறிவான்? உன்னை சங்கரர் மட்டுமே அறிவார். நீ சத்வகுண சம்பனையாக பார்க்கடலில் உதித்த லக்ஷ்மியாக, ரஜோகுண சரஸ்வதியாக, தமோகுண துர்கையாகவும் இருக்கின்றாய். இதனால் திரிகுணையாக எவரும் உன்னை அறிவார்கள்? எவராலும் அறியக்கூடாத நிர்குணையும் நீயே.
சகுணை என்பார்க்கு நிர்குணையாகவும் நிர்குணை என்பார்க்கு சகுணையாகவும் இருக்கிறாய். அதனால் உன்னை யாரும் அறிய முடியவில்லை. பக்தி உள்ளோர்க்கு அனுகிரகம் செய்பவள் அல்லவா நீ? உன்னால் படைக்கப்பட்ட பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூவரும் ஆனந்தமடையவில்லை. அதனால் உன் பாத கமலத்தை அடிக்கடி நமஸ்கரிக்கிறார்கள். அம்மா, சகல தேவர்களும் தேவனான விஷ்ணு உன் பாதத்தில் விழுகிறார். நீயே லக்ஷ்மி என்றால் அப்படி உன் பாதத்தில் விழுவாரா? அதனால் நீ அவரை ஆளுகின்ற சக்தி அல்லவா? திவ்ய அலங்காரமும் சாந்தமும் உடையவளே. அதனால் தான் அவர் மார்பகத்தை கட்டிலாக்கி மின்னல் போல் வாசம் செய்கிறாயா? நீ அவரை விட்டு விலகினால் சக்தியாகிய உன் அனுகிரகம் இல்லாதவராக மாட்டாரா? பிரம்மா, தேவ கணங்கள் அனைத்தும் உன்னால் உண்டாக்கப்பட்டவையே. நீ சாமர்த்தியசாலி. உன் சக்தியை நான் என்னவென்று சொல்வது? புருஷர்கள் எல்லாம் உன்னால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களே. அதனால் உன்னை வணங்குகிறார்கள். நீ புருஷ ரூபம் இல்லாதவளாயும் இல்லை, புருஷனாயும் இல்லை. தேவி, நீ ஆணோ பெண்ணோ சகுணையோ நிர்குணையோ எப்படி வேண்டுமானால் இருக்கட்டும், நீ எவ்விதமானவள் என அறியும் புத்தியும் எனக்கு இல்லை. எந்த விதமாயும் இல்லாத உன்னை நான் பக்தி பாவத்தோடு தியானிக்கிறேன். உன்னிடம் ஸ்திரீமான பக்தியை வேண்டுகிறேன். என்னுடைய மரண காலத்தில் எனக்கு உன் பக்தியை தர வேண்டும் என்று சோத்திரம் செய்து வேண்டினான். தேவியின் பாத கமலத்தை சரண் அடைந்தான். உண்மை பக்தனுக்கு அன்னை சாயுஜ்ய பதவி தந்தாள். முனிவர்களுக்கும் கிடைத்ததற்கரிய நாசமில்லாத பதவியை அடைந்தான். இந்த இரண்டு ஸ்லோகங்களிலும் இதன் ஆசிரியர் அன்னையை வேண்டிக் கொள்கிறார். பவதாரிணி, புருஷ குணமோ பெண் குணமோ எதுவும் நான் அறியேன். பக்தியும் என்னிடம் இல்லை அம்மா, உன்னை மட்டும் நான் அறிவேன். நல்லது கெட்டது எதுவும் எனக்கு தெரியாது. எப்படி கரையேறுவது என்றும் தெரியவில்லை. குருவின் உபதேசம் ஞான கண்ணை திறக்கும். எனக்கு குருவும் யாரும் இல்லை. அதனால் உன்னை அம்மா என்று அழைத்தேன். எனக்கு நல்லது எதுவோ அதை கொடு தாயே, என்னை கரையேற்று தாயே என வேண்டினார். ஐந்தாம் தசகம் முடிந்தது. தேவி நாராயணியம் நான் கேட்டும் படித்தும் தெரிந்து கொண்டவைகளின் தொகுப்பு. தேவி நாராயணியம் என்பது தேவி பாகவதத்தின் குறுகிய வடிவம்தான். தேவி பாகவதம் படித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது தேவி நாராயணியத்தை படித்தாலும் நிச்சயமாக கிடைக்கும். பாலேரி ஸ்ரீ நாராயண நம்பூதிரி இதை 430 ஸ்லோகங்களில் 41 தசகங்களில் எழுதி இருக்கிறார்.